தூத்துக்குடி பள்ளிகளில் 2 ஆண்டுகளுக்கு பின்பு நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி. இக்கண்காட்சியில் மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். கொரோனா நோய் தொற்று காரணமாக கடந்த 2.5 ஆண்டுகளாக பள்ளிகள் முழுமையாக நடைபெறாததால் பள்ளிகளில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் அறிவியல் கண்காட்சி நடத்தப்படவில்லை. இந்நிலையில் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டு வழக்கம்போல் செயல்பட்டு வரும் நிலையில் மாணவர்களின் அறிவியல் திறமையை வளர்க்கும் வகையில் அறிவியல் கண்காட்சி இன்று நடைபெற்று வருகின்றன. தூத்துக்குடியில் உள்ள லசால் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் மாணவர்கள் தானியங்கி ரோஃபோ, இராணுவ பீரங்கி, சேட்டலைட் செயல்பாடு, ஏவுகணை மாதிரி மற்றும் கணினி அறிவியல் மற்றும் தமிழர்களின் பாரம்பரிய உணவு முறை, போர்க்கருவிகள், விளையாட்டுக் கருவிகள், தமிழ் மன்னர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டை, தமிழர்களின் பாரம்பரிய நிலங்கள் ஆகியவற்றை தத்ரூபமாக காட்சிப்படுத்தியே வைத்திருந்தன. இந்த அறிவியல் கண்காட்சியை புனித சவேரியார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரர் ஆரோக்கியதாஸ் தலைமையில், தூய தஸ்னெவிஸ் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி சகாயமேரி துவங்கி வைத்தார். இந்த அறிவியல் கண்காட்சி தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டுகளித்தனர். இக்கண்காட்சி ஏற்பாடுகளை புனித லசால் மேல்நிலைப்பள்ளி அறிவியல் கழகமும், பள்ளியின் தாளாளர் அருட்சகோதரர் ஆர்கேதாஸ், பள்ளி தலைமை ஆசிரியர் அருட்சகோதரர் கென்னடி, உதவி தலைமை ஆசிரியர் பிரகாஷம் மற்றும் ஆசிரியர்கள், அலுவலர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் ஆகியோர் செய்திருந்தனர். முன்னதாக கணித ஆசிரியர் ஹெமில்டன் மெல் வரவேற்று பேசினார். முடிவில் ஆசிரியர் சுஜித் நன்றி கூறினார். 2 ஆண்டுகளுக்கு பின்பு நடைபெற்ற இந்த அறிவியல் கண்காட்சியை மாணவர்களிடம் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. ஏற்பட்டதுனால எங்களோட அறிவியல் கலை கண்காட்சிகளை காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ வந்து புதுசாக இந்த கலை கண்காட்சிகள் வச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் தமிழர்களோட பாரம்பரிய கலைகள், அவங்க பயன்படுத்தின உணவு வகைகள், போர்க்கால கருவிகள், அப்புறம் அவங்க எப்படி எப்படி வாழ்ந்தாங்க, மன்னர்களோட வரலாறுகள், இதெல்லாம் நாங்கள் வந்து படைப்புகளாக படைச்சிருக்கோம். தமிழ் மட்டும் இல்லாமல் ஆங்கிலம், கணிதம், அறிவியல் மற்றும் அனைத்து துறைகளிலுமே நாங்கள் இந்த மாதிரி வச்சுருக்குறோம். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப வருஷம் கழித்து இப்படி வச்சுருக்குறோம். நிறைய ஸ்கூல்லேருந்துலாம் வராங்க. அதனால் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.